வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சினி சமூகம் செய்திகளோடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி 2019 அவரே கதை எழுதி அவரே ஹீரோவை நடித்த எல்கேஜி அப்படின்ற ஒரு செம்ம காமெடி படத்தை ரிலீஸ் பண்ணாருங்க. அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கு பிறகு அவர் என்னடா செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ திடீர்னு டைரக்டர் ஆகிட்டாரு. அவரும் என்ஜே சரவணன் ரெண்டு பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ணி லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை அம்மனாக நடிக்க வச்சு மூக்குத்தி அம்மன் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாங்க. முதல்ல தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த படத்தை எடுத்தாங்க. ஆனால் கொரோனா டைம்னால ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. தீபாவளிக்காக நவம்பர் 14 டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சாமியை வந்து மூட நம்பிக்கைகளை கலாய்க்கிற மாதிரி எடுத்திருந்ததுனால இந்த படம் வந்து எல்லாராலையும் நல்ல பாராட்டை பெற்றிருந்துச்சு. இப்போ என்ன தகவல் வெளியாகி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த படம் மொத்தமாக 27 கோடி ரூபாய் வசூலாகிருக்குதுங்க. வெறும் 13 கோடி ரூபாயில் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அப்போ 27 கோடி ரூபாய் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறாங்க. இதுக்கு முன்னால் சூரரை போற்று அப்படின்ற படம் கூட ஓடிடியில் ரிலீஸ் ஆகி நல்ல வசூலை பெற்றுச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சிவா நடிச்சு 2010 ரிலீஸ் ஆன படம் தமிழ் படம். இந்த படத்தில் காமெடியனாக அறிமுகமானவர் தான் சதீஷ். அதுக்கு பிறகு நிறைய படங்களில் காமெடியனாகவும் குணச்சித்திர வேடத்தில் கூட அவர் நடிச்சிருக்காருங்க. அதுவும் முக்கியமாக விஜய் விக்ரம் போன்ற பெரிய பெரிய ஹீரோக்களோடைய எல்லாம் சைடு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இப்போ சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற அண்ணாத்த படத்தில் கூட ஒரு மெயின் காமெடியனாக அவர் நடிச்சிட்டு வராரு. இப்போ என்ன மேட்டர்னா, சமீபத்தில் தான் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. முதல் முறையாக தன்னுடைய பெண் குழந்தையோட ஃபோட்டோவை அவர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காருங்க. முழுசாக அந்த குழந்தையோட ஃபோட்டோ இல்லாட்டி கூட அந்த குழந்தையோட கை வந்து தன்னோட விரலை பிடிச்சிருக்கிற மாதிரி அவர் போட்டிருக்கிற ஃபோட்டோ வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குதுன்னு ரசிகர்கள் பாராட்டி வராங்க. பாத்தீங்கன்னா 2015 பிரேமம் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. அதுல வந்து சாய் பல்லவி வந்து ஒரு டீச்சர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. சாய் பல்லவின்னு சொன்னா கூட யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த மலர் டீச்சர் அப்படின்னு சொன்னா தான் எல்லாருக்குமே தெரியுற மாதிரி அந்த கதாபாத்திரம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுங்க. அதுக்கு பிறகு எந்த டீச்சர் கதாபாத்திரம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா பவி டீச்சர். இந்த பவி டீச்சரை யாருக்குமே தெரியாம இருக்காதுங்க. யூடியூப்ல ஒளிபரப்பான ஆஹா கல்யாணம் அப்படின்ற வெப்சீரிஸ்ல வேற லெவல்ல அவங்க மாஸ் காட்டியிருப்பாங்க. அந்த வெப்சீரிஸ்ல பிரகிதா அப்படின்றவங்க இந்த பவி டீச்சர் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கருப்பு கலராகவும் தன்னோட அழகான நடிப்பாலையும் நிறைய இளைஞர்களை அவங்க கவர்ந்தாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த வெப்சீரிஸ்ல அவங்க நடிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால இப்போ மாஸ்டர் படத்தில் கூட விஜயோட அவர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் விஜயோட அவங்க சேர்ந்து எடுத்த போட்டோஸ் அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் டீசர்ல கூட அவங்க தெரிஞ்சாங்க. இப்படி இருக்கும்போது மாஸ்டர் வந்து பொங்கலுக்கு பிறகு ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால் பவி டீச்சருக்கு இன்னும் சினிமாவில் நிறைய சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவங்க சோஷியல் மீடியாவில் தன்னோட மாடர்ன் ஃபோட்டோஸ்களை நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீச்சராக சாரிலேயே பார்த்து பழகின அவங்கள மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அவங்க ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸுக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியலுங்க. 2017 இந்த சீரியல் வந்து முதல்முதலாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதிலிருந்து இப்போ வரைக்கும் கூட எல்லாருமே இந்த சீரியலை வந்து ரொம்ப எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த ஆதி பார்வதி எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்ற அந்த எபிசோட் வந்து தமிழ்நாட்டிலேயே டிஆர்பியை எகிர வச்ச ஒரு எபிசோட்டாக இருந்துச்சுங்க. ஆதியாக வந்து ஆஃபீஸ் கணக்கான காலங்களில் நடித்த பிரபலமான கார்த்திக்கும் பார்வதியாக சபானாவும் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த காதல் வந்து அந்த சீரியலை ரொம்ப பிரபலமாகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்துச்சு. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பிரபலமாக எல்லார் மத்தியிலையும் ரொம்ப பேசப்படுற சீரியலில் இருந்து திடீர்னு கார்த்திக் வந்து வெளியே போகிறாருங்க. இதுவரைக்கும் யாரும் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் இருந்த நேரத்தில் இப்போ சீதமிலே வந்து உங்களுடைய எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு ஒரு பதிவு விட்டுருக்காங்க. என்ன காரணத்துக்காக கார்த்திக் வந்து வெளியே போகிறார் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் அந்த சீரியலில் நடித்த ஜனனி அப்படின்ற ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, சீரியலில் நடிக்கிறதுக்கு அவர் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனாலும் தன்னுடைய பிரபலம் காரணமாக இந்த சீரியலில் நடிச்சிட்டு வந்தார். இப்போ அவருக்கு நிறைய சினிமா வாய்ப்புகள் வர்றதுனால இந்த சீரியலை விட்டு அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லி ஜனனி சொல்லியிருக்காங்க. என்னமோ சரிங்க, கார்த்திகேய எதிர்காலத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.